இறையசுவில் அன்புக்குரியவர்களே, இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் இந்த புதிய நாளை கொடுத்து நிறைவாக ஆசீர்வதித்திருக்கின்றார். இந்த காலை பொழுதில் ஒரு குடும்பமாக இந்த ஆலயத்தில் நாம் அனைவரும் ஒன்று கூடி வந்து அவரை போற்றுவதற்கும் ஆராதிப்பதற்கும் இந்த ஒரு நல்ல வாய்ப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். நம் அனைவருக்கும் நல்ல உடல் உள்ள நலத்தை கொடுத்து நம்மை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து கொண்டிருக்கின்றார். நமக்கு நல்ல பெற்றோரை கொடுத்து நம்முடைய வாழ்வை நிறைவான பாதையில் வழிநடத்துவதற்கு தேவையான அனைத்து வசதிகளையும் நம்முடைய பெற்றோர்கள் வழியாக அவர் நமக்கு செய்து கொண்டிருக்கிறார். இவ்வாறு நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவர் செய்து வரக்கூடிய அனைத்து நன்மைகளுக்காக நாம் இறைவனுக்கு நன்றி கூறுவோம். நம்முடைய குடும்பங்களுக்காக நாம் இறைவனுக்கு நன்றி கூறுவோம். நம்முடைய உடன் பிறந்தவர்கள் சில நேரங்களில் அவர்களோடு உறவு இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் பல்வேறு சூழல்களில் நம்மோடு அன்பை பரிமாறியவர்கள், அவர்களுக்காக இறைவனுக்கு நாம் நன்றி கூறுவோம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான தொழில்கள், பணிகள், வேலைகளுக்காக இறைவனுக்கு நாம் நன்றி கூறுவோம். இறைவனுடைய படைப்பு திறனோடு நாம் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்பு இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்றார். அதற்காக இறைவனுக்கு நாம் நன்றி கூறுவோம். நம்முடைய நண்பர்கள், பேராசிரிய பெருமக்கள், அவர்களுக்காக இறைவனுக்கு நாம் நன்றி கூறுவோம். நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பல்வேறு காலச்சூழல்களில் எத்தனையோ துன்பங்கள் சந்தித்திருக்கின்றோம். சில வேளைகளில் மனமுடைந்து இருந்த சூழல்களில் பல்வேறு மனிதர்கள் வழியாக இறைவன் நமக்கு புது பாதையை காட்டியிருக்கின்றார். எல்லாம் முடிந்துவிட்டது என்று நினைக்கக்கூடிய நேரத்தில் நமக்கு புது வழியை காட்டியிருக்கின்றார். அதற்காக நாம் இறைவனுக்கு நன்றி கூறுவோம். நம்ம எல்லா விதமான துன்பங்கள், விபத்துக்கள், வேதனைகளிலிருந்து நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கின்ற நம்முடைய அன்பு இறைவனை நாம் போற்றி பாடுவோம். Thank you.
பாத்திரம் நாம் வெறுத்து தள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. நான் மயங்கியே மெய் வழி விட்டாகின்றே. கண் போன போக்கை பின்பற்றினேன் கண்டேனில்லை இன்பமே. மண்ணாசையில் நான் மயங்கியே மெய் வழி விட்டாகின்றே. கண் போன போக்கை பின்பற்றினேன் கண்டேனில்லை இன்பமே. காணாமல் போன பாத்திரம் என்னை தேடி வந்த தெய்வமே. வாழ்நாளெல்லாம் பாதம் சேரும் பாதையில் நடத்திடுமே. காணாமல் போன பாத்திரம் என்னை தேடி வந்த தெய்வமே. வாழ்நாளெல்லாம் உம் பாதம் சேரும் பாதையில் நடத்திடுமே. இறையசவில் அன்புக்குரியவர்களே, இறைவன் மேல் பக்தியுள்ள ஒரு மனிதனுடைய கதை. ஒரு சில வேளை இந்த நிகழ்வை அல்லது இந்த கதையை நீங்கள் கேட்டிருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. கடவுள் மேல் பக்தியான இந்த மனிதனுக்கு கடவுளை எப்படியாவது கண்டுவிட வேண்டும், நேரில் பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆசை. எனவே ஒவ்வொரு நாளும் இறைவனிடம் இறைவேண்டல் செய்கின்ற பொழுது, நான் உங்களை பார்க்க வேண்டும், எனவே எனக்காக ஒரு முறை நீங்கள் காட்சி தர வேண்டும் என்று கூறினார். பல நாட்களுடைய வேண்டுதல்களுக்கு பிறகு ஒரு முறை இறைவன் அவனுக்கு சொன்னார். ஒரு குறிப்பிட்ட தேதியை சொல்லி, இந்த நாளில் உன்னுடைய இல்லத்திலே உன்னை நான் சந்திப்பேன்,
உன்னுடைய இல்லத்திற்கு நான் வருகிறேன் என்று சொன்னார். இந்த ஒரு சாதாரண பக்தனுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. என்னுடைய இல்லத்திற்கு கடவுள் வருகின்றார் என்பதை அவன் மிகுந்த மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு அந்த நாளுக்காக காத்திருந்தான். நாட்கள் நெருங்க நெருங்க அவனுடைய தயாரிப்புகள் அதிகமாகின. தன்னுடைய வீட்டை எந்த அளவிற்கு அலங்காரம் செய்ய முடியுமோ அந்த அளவிற்கு நல்ல முறையில் அலங்காரம் செய்தான். வருகின்ற கடவுளுக்கு நல்ல உணவு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பலவிதமான உணவு வகைகளை தயாரிப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்துவிட்டான். அந்த நாளும் வந்தது. உணவு தயாரிப்பு காரியங்கள், வீட்டு அலங்காரங்கள் அனைத்துமே மிகவும் பிரம்மாண்டமாக இருந்தது. காலை நேரத்திலே ஒரு வயதான மூதாட்டியம்மாள் அந்த வீட்டிற்கு வந்து உணவு கேட்டார். இந்த மனிதன் இன்று என்னுடைய இல்லத்திற்கு கடவுள் வருகின்றார், எனவே உனக்கு உணவளிப்பதற்கு எனக்கு இப்பொழுது நேரமில்லை, நீ பிறகு வா என்று சொல்லி அவனை அந்த வயதான மூதாட்டியை அனுப்பிவிட்டான். நேரம் சென்று கொண்டே இருந்தது. கடவுளை எதிர்பார்த்து காத்திருந்தான். மதியம் வந்தது. கண்டிப்பாக மதிய உணவிற்காவது வந்துவிடுவார் என்ற ஒரு சிந்தனையோடு பரபரப்போடு அவன் இயங்கிக் கொண்டிருந்தான். அந்த நேரத்திலும் கடவுளை காணவில்லை. ஒரு சில மனிதர்கள் மதிய உணவு அங்கே பிரமாண்டமாக தயாரிக்கப்பட்டு கொண்டிருப்பதை கண்டு உதவிக்காக உணவுக்காக வந்தார்கள். அவன் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை, விரட்டி அடித்தான். நேரம் சொல்ல செல்ல அவனுக்கு ஒருவிதமான பயம் தொற்றிக்கொண்டது. இவ்வளவு ஏற்பாடுகள் செய்திருக்கின்றேன், எல்லாம் தயாராக இருக்கின்றது, கடவுள் வருவாரா இல்லையா என்ற ஒரு சந்தேகம் அவனுக்கு வரத் தொடங்கியது. அதிலும் குறிப்பாக மாலை இரவு நெருங்க நெருங்க அவனுடைய பதட்டம் அதிகரித்தது. அந்த நேரத்தில் அவன் காலையில் அனுப்பிய அந்த மூதாட்டி மீண்டுமாக வந்து உணவு கேட்டாள். இவன் அதிக கோபத்தோடு பதற்றத்தோடு இருந்த காரணத்தினால் அந்த மூதாட்டியை மிகவும் கொடுமையான முறையிலே திட்டி அவனை அந்த பெண்மணியை அனுப்பிவிட்டான். இரவு முடிந்தது. அவன் தூக்க கலக்கத்தினால் படுக்கையில் இருந்த பொழுது கடவுளை நோக்கி கூவினான். உம்மை போல ஒரு ஏமாற்று ஆளை நான் பார்க்க முடியாது. நீர் வருவீர் என்பதற்காக நான் எவ்வளவோ தயாரிப்புகளை செய்திருந்தேன். ஆனால் ஒரு நாள் முழுவதும் என்னுடைய இல்லத்தில் இருப்பீர் என்று சொல்லி அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருந்தேன். ஒரு நிமிடம் கூட நீர் வந்து செல்லவில்லை என்று தன்னுடைய வேதனையை இறைவனிடம் அவன் கூறினான். அப்பொழுது கடவுள் சொன்னார், இல்லை, நான் உன்னுடைய இல்லத்திற்கு பலமுறை வருவதற்கான முயற்சியை மேற்கொண்டேன், ஆனால் நீ என்னை விரட்டி அடித்து விட்டாய் என்று கூறினார். காலையிலே ஒரு வயதான பெண்மணியாக உணவு வேண்டி உன்னுடைய இல்லத்திற்கு வந்தேன், நீ என்னை விரட்டினாய். மதியம் ஒரு சில ஏழை மக்கள் வழியாக உன்னுடைய இல்லத்தை சந்தித்தேன், அப்பொழுதும் நீ என்னை உன்னுடைய இல்லத்தில் அனுமதிக்கவில்லை. இரவு மீண்டுமாக அந்த மூதாட்டி வழியாக வரும்பொழுதும் நீ என்னை அனுமதிக்கவில்லை என்று கடவுள் தன்னுடைய அந்த நடந்த நிகழ்வை அவனுக்கு வெளிப்படுத்தினார். அன்புக்குரியவர்களே, இந்த நிகழ்வானது ஒரு கதையாக இருந்தாலும் அதனுள் பொதிந்திருக்கக்கூடிய உண்மைகள் ஏராளம். இன்றைய நற்செய்தி பகுதியானது என்னை நோக்கி கடவுளே கடவுளே என்று சொல்பவனெல்லாம் விண்ணரசில் நுழைவதற்கான வாய்ப்புகள் குறைவு. ஆனால் எந்த மனிதன் நம்முடைய தன்னுடைய வாழ்க்கையை இறைவனுடைய வார்த்தையின்படி அமைத்து கொள்கின்றானோ
அவனால் மட்டுமே இறைவனுடைய மக்களாக, இறைவனுடைய சீடராக, இறைவன் கொடுக்கக்கூடிய வாழ்வை முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியும் என்ற ஒரு சிந்தனையை அது கொடுப்பதாக இருக்கிறது. இன்று கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக வாழக்கூடிய நம்மிடம் பல்வேறு விதமான பக்தி முயற்சிகள் இருப்பதையும் நாம் பார்க்கின்றோம். பல்வேறு ஆலயங்களுக்கு செல்வது, அதிலும் குறிப்பாக நடந்து செல்வது, செல்லக்கூடிய இடங்களில் ஒரு சில வேண்டுதல்களுக்காக முழந்தால் படியிட்டு ஒரு சில இடங்கள் வரை நடந்து செல்வது என்றெல்லாம் நாம் பலவிதமான பக்தி முயற்சிகளை நாம் மேற்கொள்கின்றோம். பல சூழல்களில் இப்படிப்பட்ட முயற்சிகளை மேற்கொள்வதற்காக சில ஒருத்தல் முயற்சிகளையும் நாம் மேற்கொள்ளக்கூடிய நல்ல மனிதர்களாக இருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இறைமன் இயேசு நம்மிடம் இதையெல்லாம் உண்மையிலே எதிர்பார்க்கிறாரா என்றால், அவர் எதிர்பார்க்கிறார் என்று வைத்து கொண்டாலும் அதைவிட அதிகமான, அதைவிட ஆழமான ஒரு சீடத்துவ வாழ்வுக்கு நம்மை அழைக்கின்றார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய வார்த்தையின்படி நடப்பதற்கான, அவருடைய வாழ்வை அடிப்படையாக கொண்டு அவர் கற்றுத்தந்த பாடங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடைபிடிப்பதற்கான ஒரு அழைப்பை கடவுள் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார். ஆனால் பல சூழல்களிலே நாம் அதை தவறவிடுகின்றோம் என்பதுதான் உண்மையாக இருக்கின்றது. எவ்வளவோ பணம் செலவழித்து, நாட்களை செலவழித்து, பல்வேறு ஆலயங்களுக்கு சென்று நேர்ச்சைகளை செலுத்துவதும் காணிக்கை செலுத்துவதற்கும் நம்மால் நாம் தயாராக இருக்கக்கூடிய நாம், நம்முடைய இல்லத்திலே வயது முதிர்ந்து இருக்கக்கூடிய நம்முடைய பெற்றோரை நல்ல முறையில் பாதுகாக்க தவறிவிடுகின்றோம். இவ்வளவு முயற்சிகள் செய்யக்கூடிய நாம், பக்தி முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய நாம், நம்மை பெற்று வளர்த்து உருவாக்கி இந்த உலகில் நம்மை நல்ல ஒரு மனிதர்களாக வளர்த்துவிட்ட நம்முடைய பெற்றோரை கவனிப்பதற்கு நமக்கு நேரமில்லை, அவர்களோடு உரையாடுவதற்கு நமக்கு நேரமில்லை, அவர்களுக்காக அவருடைய தேவைகளை அறிந்து செயல்படக்கூடிய மனநிலை நம்மிடம் இல்லை. அப்படி சொல்கின்ற பொழுது நாம் கடவுளை நோக்கி செய்யக்கூடிய பக்தி முயற்சிகள், செலுத்தக்கூடிய காணிக்கைகள் எந்த அளவிற்கு கடவுளை நோக்கி செல்லும் என்பது மிகப்பெரிய சவாலாக, கேள்விக்குறியாக இருக்கின்றது. நம்மோடு உடன்பிறந்தவர்களோடு உறவு பாராட்டாமல், நம்முடைய அண்டை வீட்டார்களோடு உறவு பாராட்டாமல், அல்லது நம்முடைய அருகில் இருக்கக்கூடிய ஏழைகள் உண்மையிலேயே பல்வேறு பொருளாதார சிக்கல்களை சந்தித்தாலும் அவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டக்கூடிய மனநிலை இல்லாமல் நாம் மேற்கொள்ளக்கூடிய இந்த பக்தி முயற்சிகள் நமக்கு வாழ்வு கொடுக்குமா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, இறைமன் இயேசுவினுடைய வார்த்தையினுடைய அடிப்படையில் அவர் கற்றுத்தந்த பாடங்களை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிப்பதற்கான ஒரு அழைப்பை இந்த நற்செய்தியானது நமக்கு கொடுக்கின்றது. ஒரு வயதான ஒரு முனிவருடைய சீடன் அவருடைய சாவக்கூடிய அந்த தருவாயிலே அவருடைய அருகிலிருந்து அவரை கவனித்து கொண்டிருந்தான். எந்த நேரத்திலும் தான் இறப்பை சந்திக்கலாம் என்று நினைத்த அந்த முனிவர் ஒரு புத்தகத்தை எடுத்து அவனுடைய கையிலே கொடுத்து, இதை நன்றாக படித்துக்கொள், இதில் நான் கூற வேண்டியவை அனைத்தும் அடங்கியிருக்கிறது, இதனுடைய அடிப்படையிலே உன்னுடைய வாழ்வை நீ அமைத்துக்கொள் என்று சொன்ன பொழுது அவன் அந்த புத்தகத்தை வாங்கி அருகிலே குளிர்காய்வதற்காக எரிந்து கொண்டிருந்த அந்த நெருப்பிலே போட்டு எரித்தான். அந்த முனிவருக்கு அதிர்ச்சியாக இருந்தது. தன்னுடைய சீடனுக்காக, அவனுடைய வாழ்வை நல்ல முறையில் வைத்து கொள்வதற்காக நான் ஒரு புத்தகத்தை கொடுத்தேன், நீ எரித்து விட்டாய் என்று அந்த சீடனை பார்த்து கேட்ட பொழுது அவன் சொன்னான், உங்களிடம் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நான் கற்றுக்கொண்ட பாடங்களை விட இந்த புத்தகம் அதிகமாக எதையும் எனக்கு சொல்லித்தரப்போவதில்லை. நீங்கள் வாழ்ந்து காட்டியிருக்கின்றீர்கள், நான் அதை கடைபிடித்தால் போதும் என்று கூறினானாம். அந்த முனிவருக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அன்புக்குரியவர்களே,
இறைமனேசு நமக்கு ஒரு பாதையை காட்டி சென்றிருக்கின்றார். அவர் இன்றைய நற்செய்தியிலே கொடுக்கக்கூடிய இரண்டாவது பகுதியானது அவருடைய வார்த்தையினுடைய அடிப்படையிலே, மதிப்பீட்டினுடைய அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்து கொள்கின்ற பொழுது எந்தவித துன்பங்கள் வந்தாலும் நாம் அனைவருமே பாறையின் மீது கட்டிய வீடுகளைப் போல எதையும் எதிர்கொள்வதற்கு தேவையான ஆற்றலோடு வலிமையோடு இருப்போம் என்பதை நமக்கு சுட்டி காட்டுகின்றார். ஆனால் அவருடைய மதிப்பீடுகளின் அடிப்படையில் இல்லாமல் அவருடைய வார்த்தையின்படி நம்முடைய வாழ்வு அமையாவிட்டால் நாம் மணல் மீது தம்முடைய வீட்டை கட்டிய அறிவற்றவனுக்கு ஒப்பாவோம் என்ற ஒரு சிந்தனையை அவர் கொடுக்கின்றார். ஆம், அன்புக்குரியவர்களே, இறைவன் மேல் உண்மையான அன்பு கொண்டு அவர் காட்டிய பாதையில் பயணிக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய உறவு சிக்கல்கள், புரிந்து கொள்ளாத தன்மைகள், சில வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வேலைகளில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், நோய்கள், எதையுமே தாங்கிக் கொள்ளக்கூடிய ஆற்றலையும் வலிமையும் பெற்றவர்களாக பாறையின் மீது கட்டப்பட்ட இல்லங்களைப் போல வலிமையோடு இருப்போம் என்ற சிந்தனையை அவர் நமக்கு கொடுக்கின்றார். அன்புக்குரியவர்களே, அவர் காட்டிய பாதையில் அவர் போதித்த வார்த்தைகளை வாசிக்கக்கூடிய நாம் அதில் பயணிக்கக்கூடிய ஆற்றலையும் ஞானத்தையும் இறைவனிடம் வேண்டி அதன் வழியாக பாறையின் மேல் கட்டப்பட்ட நல்ல வீடுகளாக, நல்ல மனிதர்களாக, பயனுள்ள வாழ்வு வாழ வரம் தர வேண்டுமென்று தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமீன். மாண்புயரிவருள் சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாளி மனிதன் இதனை அறிய இயலாம். குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதன்னிவர்க்கும் புகழ்ச்சியோடு வேற்றியார்பும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவும் ஆக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சமபுகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள்தாரும். என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆமீன்.
சுடரே சுடரே வாராய் கதி பெற வரமே தாராய் கலங்கரை சுடரே வாராய் கவலைகளாலே உலகினில் உழன்றோம் கதி பெற வழியறியோமே தேவா வாவா. அன்புக்குரியவர்களே, இன்றைய திருப்பலியானது ஏனாம் வெங்கடசாலம் வீதி பகுதி மக்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. அமலவற்பவம் மேல்நிலைப்பள்ளி, அமலவற்பவம் லூர்து சிபிஎஸ்சி அகாடமி, லூர்து டிவி நன்றி பலியாகவும், குளோரியா குழந்தை இயேசுவுக்கு நன்றியாகவும், ஜெஃப்ரி கிரன் குடும்ப நலனுக்காகவும், மிரா அரவிந்த் எம்பிபிஎஸ் தேர்வில் நல்ல மதிப்பெண் பெறுவதற்காகவும் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். மேலும் இன்றைய திருப்பலியானது லக்ஷ்மி அம்ப்ரோஸ், தோமா அம்ப்ரோஸ், தெரேஸ் அருளானந்தோ, சந்தனமேரி அருளானந்தோ, லூயிஸ் செலின் இவர்களுடைய ஆன்மைகளை பாற்றிக்காகவும், அருளாந்தோ குடும்பத்தில் இறந்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நமாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையசவில் அன்புக்குரியவர்களே, இன்று நம்முடைய தாயாம் திரவையானது புனித நிக்கோலாஸ் உடைய விழாவை கொண்டாடுகின்றது. ஏழைகள் மேல் அதிக பற்று கொண்ட அந்த புனிதரை போல நம்முடைய வாழ்வில் வார்த்தையின் அடிப்படையில் அமைத்து ஏழைகளுக்கு உதவி வாழக்கூடிய நல்ல மனதை வேண்டி இந்த பலியில் பங்கெடுப்போம். தூய மறை நிகழ்வுகளை தகுதியுள்ள முறையில் ஒப்புக் கொடுக்க நம்முடைய பாவங்களை நினைத்து மனமருந்தி இறைவனிடம் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றும் உள்ளாண்டவரே உமது வல்லமையை எம்மள் தோண்டி எழுப்பி பேராற்றலுடன் எங்களுக்கு உதவியருளும். அதனால் எங்கள் பாவங்கள் தடை செய்பவற்றை உமது மன்னிக்கும் அருளால் நாங்கள் விரைவாக பெற்றுக்கொள்ள வரம் தாரும். உம்போடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. இறைவாக்கினர் எசையா நூலில் இருந்து வாசகம்.
நமக்கொரு வலிமை மிகு நகருண்டு. நம்மை காக்க அவர் கொத்தளங்களை அமைத்துள்ளார். வாயில்களை திறந்து விடுங்கள். அவர் மீது நம்பிக்கை கொண்ட நேர்மையான மக்களினம் உள்ளே வரட்டும். அவர்கள் மன உறுதி கொண்டவர்கள், உம்மீது நம்பிக்கை உடையவர்கள். அவர்களை அமைதியால் நீர் உறுதிப்படுத்துகின்றீர். ஆண்டவர் மீது என்றென்றும் நம்பிக்கை கொள்ளுங்கள், ஏனெனில் ஆண்டவர் என் ஆண்டவர், என்றும் உள்ள கற்பாரை. உயரத்தில் வாழ்வோரை அவர் தாழ்த்துகின்றார், வானுர உயர்ந்த நகரை தகர்க்கின்றார். அதை தரைமட்டமாக்கி புழுதியோடு புழுதியாக மண்ணோடு மண்ணாக செய்கின்றார். எளியோரின் காலடிகளும் ஏழைகளின் பாதங்களும் அதை மிதிக்கும். ஆண்டவரின் அருள் வாக்கு. நன்றி. ஆண்டவரின் பெயரால் வருபவராசி பெற்றவர், ஆண்டவரின் பெயரால் வருபவராசி பெற்றவர். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே நலம். உயர்குடியினர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுவதே நலம். பல்லவி. ஆண்டவரின் பெயரால் வருபவராசி பெற்றவர். நீதிமான்கள் செல்லும் வாயில்களை எனக்கு திறந்து விடுங்கள். அவற்றினுள் நுழைந்து நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன். ஆண்டவரது வாயில் இதுவே, இது வழியாய் நீதிமான்களே நுழைவர். என் மன்றாட்டை நீர் கேட்டதால், எனக்கு நீர் வெற்றி அளித்ததால் உமக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். பல்லவி. ஆண்டவரே மீட்டருளும், ஆண்டவரே வெற்றி தாரும். ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். ஆண்டவரது இல்லத்தில் நின்று உங்களுக்கு ஆசி கூறுகிறோம். ஆண்டவரே இறைவன், அவர் நம்மீது ஒளிர்ந்துள்ளார். பல்லவி. ஆண்டவரின் வருபவர் ஆசி ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள போதே அவரை தேடுங்கள். அவர் அண்மையில் இருக்கும் போதே அவரை நோக்கி மன்றாடுங்கள். அல்லேலூயா. 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூயன செய்திலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு உணர்ச்செய்தி பிரிவு 7 இறை வார்த்தைகள் 21 மற்றும் 24 முதல் 27 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என சொல்பவரெல்லாம் விண்ணரசுக்குள் செல்வதில்லை, மாறாக விண்ணுலகிலுள்ள
என் தந்தையின் திருவுளத்தின்படி செயல்படுபவரே செல்வர். ஆகவே நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாறை மீது தம்பீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவர். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது, அவை அவ்வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனெனில் பாறையின் மீது அதனடித்தளம் இடப்பட்டிருந்தது. நான் சொல்லும் இந்த வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படாத எவரும் மணல் மீது தம் வீட்டை கட்டிய அறிவிலைக்கு ஒப்பாவர். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது, அவை அவ்வீட்டை தாக்க அது விழுந்தது, இவ்வாறு பேரழிவு நேர்ந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்தவர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. எங்கள் அன்பான ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அளித்துள்ள குடைகளிலிருந்து நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோ. நாங்கள் எங்கு இறைப்பற்றுடன் கொண்டாட நீர் எங்களுக்கு கொடுத்துள்ளவை உமது நிலையான மீட்பின் பரிசாக அமைவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களுமாக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் வாழ்வுக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்தே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் மாண்புக்குரிய மாட்சியுடன் வரும் பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடையென பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது வெளிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகள் அணிகளின்
அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. தூயவர் தூயவர் தூயவரே வான் படைகளின் கடவுளமாண்டுவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசான்னா ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசான்னா, உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவரே, நீர் உண்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு பணிபுரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களாயர் ஆண்டனி ஆனந்தராயர், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதன் நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் பெற்றோர் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தவர்கள் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலையில் மகுகந்தவராய் வாழ்ந்தவர்கள் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன் ஆமீன் ஆமீன். இறைமகன் இயேசு நமக்கு போதித்தவாறு
இவ்வுலையில் இறைவனின் அரசு வர வேண்டுமென்று மன்றாடுவோம். இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலையில் நிறைவேறுவது போல மண்ணுலையிலும் நிறைவேறுக. எங்கள் நன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திரு தூதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமேன். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தருகின்ற அமைதியை மகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியையும் எங்கள் மேலிருக்குமாயும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்கள் மேலிருக்குமாயும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்களுக்கு சமாதானத்தை தந்திரளும். இதோ இறைவனின் சமரி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். சமரியின் விருந்து கழைக்கப்பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவனின் லோகத்தில் எழுந்திரளி வர, நான் தகுதியற்றவன், ஆனால் வார்த்தை மட்டும் சொல்லிரலாம் எனது ஆன்மா குணமடையும். விருந்துக்கு வாருங்கள், தன்னை உணவாய் தரணிக்கு அளித்தார் உண்டிடவாருங்கள். விருந்துக்கு வாருங்கள், திரு விருந்துக்கு வாருங்கள், விருந்துக்கு வாருங்கள், தன்னை உணவாய் தரணிக்கு அளித்தார் உண்டிடவாருங்கள். விருந்துக்கு வாருங்கள், திரு விருந்துக்கு வாருங்கள். வாழ்வினை தந்திடும் உணவு,
வாழ்வாய் வந்திட்ட உணவு, வாழ்வினை தந்திடும் உணவு, வாழ்வாய் வந்திட்ட உணவு, வாழ்வின் முடிவாய் நின்றிடும், வாழ்வுக்காய் தியாகம் செய்திடும், வாழ்வின் முடிவாய் நின்றிடும், வாழ்வுக்காய் தியாகம் செய்திடும். இறை மகன் வந்தார் உயிருள்ள உணவாய், இறை மகன் வந்தார் உயிருள்ள உணவாய், கலந்திட வாருங்கள், கலந்திட வாருங்கள், விருந்துக்கு வாருங்கள், தன்னையே உணவாய் தரணிக்கு அளித்தார் உண்டிட வாருங்கள், விருந்துக்கு வாருங்கள், திரு விருந்துக்கு வாருங்கள். நன்றி கூறி மன்றாடுவோ. எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, நிலையற்றவற்றின் நடுவில் நாங்கள் வாழ்கின்றோம். எனவே நாங்கள் பங்கேற்கும் மறை நிகழ்வுகள் விண்ணகத்துக்கு உரியவற்றை அன்பு செய்யவும், நிலைத்து நிற்பவை மீது பற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு பயனளிப்பதாக, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மை மன்றாடுகின்றோ. ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உமான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன், தந்தை மகன் தூயாவையார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமீன். கிறிஸ்துவின் அன்பிலும் மகிழ்ச்சியிலும் சென்று வாருங்கள். இறைவன் நம்மோடு. இறைவனுக்கு